ஹாய் வீவர்ஸ், அஸ்லாம் அலைக்கும். இன்றைக்கி நம்ம டிப்ஸ் பார்க்க போகிறோம். டிப் நம்பர் 1, மழை நேரத்தில் பூண்டு அப்படியே முழுசாக இருந்துச்சுன்னா பூசணம் வந்துடும். இந்த மாதிரி உளுத்து விட்டு வச்சிட்டோம்னா பூண்டு கெட்டு போகாமல் இருக்கும். டிப் நம்பர் 2, இந்த கூலிங் கிளைமேட்டில் லைட்ரு வந்து நமத்த மாதிரி இருக்கும். நம்ம சமையலை முடித்த பிறகு அந்த ஹீட்டில் இந்த மாதிரி லைட்ரு தூக்கி வச்சிட்டோம்னா அடுப்பை ஆன் பண்ணும் போது ஈஸியாக இருக்கும். டிப் நம்பர் 3, பூண்டை நல்லா உளுத்துட்டு தண்ணியில் ஒரு மணி நேரம் ஊற வச்சு அதை உரித்தோம்னா ஈஸியாக தோலை உரிச்சிடலாம். டிப் நம்பர் 4, ஃப்ரிட்ஜில் முட்டை வைக்கும் போது இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை போட்டு அதில் முட்டையை வச்சிங்கன்னா நமக்கு ஃப்ரிட்ஜ் சுத்தம் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். டிப் நம்பர் 5, இந்த பாச்ச உருண்டையை வாஷ்ரூமில் போட்டு வச்சிங்கன்னா நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 6, மசாலா டப்பா ஒரே மாதிரி இருந்தால் ஒரு சில நேரம் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அந்த மாதிரி டயத்தில் இப்படி பாக்கெட்டோடு வச்சிட்டோம்னா நம்ம ஈஸியாக எடுத்து சமைச்சிக்கலாம். டிப் நம்பர் 7, பாய் யூஸ் பண்ணும்போது முன்பகுதி பின்பகுதி நமக்கு ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு துணியை தச்சு வச்சிட்டோம்னா நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.